உலக அழகி பட்டம் வென்று இந்தியா முழுவதும் உள்ள மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் ஐஸ்வர்யா ராய். இவர் உலக அழகி பட்டம் வென்ற பின் தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதல்வர்களான மு கருணாநிதி, எம்ஜிஆர் குறித்து தமிழில் வெளியான இருவர் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் நடிகையாகவும் தனது கெரியரை தொடங்கினார். அவர் தமிழ் மொழியை காட்டிலும் இந்தியில் அதிக படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்தி பாலிவுட் மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் மிகவும் அதிக ரசிகர்களை கொண்டுள்ள நடிகையாக மாறினார். இவர் இப்பாலிவுட்டில் பல நடிகர்களுடன் இணைத்து பேசி வதந்திகள் வந்த நிலையில் பாலிவுட்டின் உச்ச நட்சத்திரமாக திகழும் அமிதாப் பச்சனின் மகன் அபிஷேக் பச்சனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஆராத்யா என்ற பெண் உள்ளார். இந்நிலையில் சந்தோஷமாக இருவரும் வாழ்க்கையை கொண்டு சென்று வரும் வேளையில் சிலர் அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் இடையே பயங்கர மோதல் நடந்து வருகிறது. இவர்கள் இருவரும் விரைவில் பிரிய போகின்றனர் என வதந்திகளை பரப்பி வருகின்றனர். அதாவது உண்மையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் இப்படி பேசிக்கொண்டால் பரவாயில்லை, இல்லாத பிரச்சனையை உருவாக்கி இந்த நெட்டிசன்கள் நீதிமன்றமாக மாறி அவர்களுக்கு விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏராளமான சீரியல்கள் பார்த்து மூளை குழம்பி போன ஒரு சிலர் ஒரு புது வேலையை பார்த்துள்ளனர். தற்போது அபிஷேக் பச்சனுக்கு வேறொரு நடிகையுடன் தொடர்பு ஏற்பட்டதாக தகவல் பரப்பி வருகின்றனர். மேலும் இதனால் பிரச்சனை முற்றி வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் ஐஸ்வர்யா ராய். அட பாவமே, உலக அழகிக்கே இந்த நிலையா என்று பேசிக்கொண்டு வருகின்றனர். ஆனால் இதையெல்லாம் 100 முறை கடந்து சென்று விட்டனர் ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன். போதும், இவர்களுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்து சலிப்பாக இருக்கிறது என்று இதையெல்லாம் இப்போது கண்டுகொள்வதே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.